பாக்கலையா? பின்னாடி பின்னாடி வாங்க எல்லாரும். இங்க பாருங்க ஒரே செகண்ட். எந்திரிச்சிடாத பாண்டி, எந்திரிக்காத. எல்லாருக்கும் வணக்கம். உங்க பத்திரிகையாளர்கள், டிவி, தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவரையும் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய பேர் பிரின்ஸுங்க. நான் கோயம்புத்தூர்ல பி கே புது பகுதியில், அந்த குளிமுத்தூர் அடித்த பி கே புது பகுதியில் நான் குடியிருக்கேன். நான் மருந்தாளுநர், அரசு தொழிலாளர், ஈட்டுறுதி மருந்தகத்தில் நான் பணி செஞ்சுட்டு வரேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சாக வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம கோயம்புத்தூர் ஈஸ்ட்ரி கிளப், ஈஸ்ட் கிளப் சார்பாகவும், அப்புறம் ஆலயம் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் சார்பாகவும், பேரா ஒலிம்பிக், பேரா வாலிபால் சங்கத்தின் சார்பாகவும், தமிழ்நாடு முழுவதும் ஒரு விழிப்புணர்வு பயணம் வந்து நான் மேற்கொள்ளணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இது என்ன பேஸ் பண்ணி, எதை பேஸ் பண்ணி நான் அந்த பயணம் மேற்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, தூய்மை இந்தியா, அப்புறம் சேஃப் டிரைவிங், அதாவது ரோட் சேஃப்டி, சாலை பாதுகாப்பு, இந்த விஷயங்களை வலியுறுத்தி நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு பயணம் மேற்கொள்ளணும்னு சொல்லி இதை பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு மாற்றுத்திறனாளியாக வந்து நான் தனிப்பட்ட முறையில், அதாவது யாரோட துணையும் இல்லாமல் இந்த சாதனையை நான் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இதை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோடய காரில் வந்து யாரும் வரமாட்டாங்க. இந்த பயணத்தை வந்து நான் மட்டும் தான் தனியாக செய்ய போகிறேன். இந்த பயணத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து கவர் ஆகுதுங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 42 சிட்டிஸ் வழியாக அந்த பயணத்தை நான் மேற்கொள்ள போகிறேன். இந்த பயணத்தில் வந்து எப்படி நம்ம விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, உங்களை மாதிரி தொலைக்காட்சி நண்பர்கள் மூலமாகவும், இந்த செய்தி வந்து இப்படி பொதுமக்களுக்கு எப்படி போய் சேருது அப்படிங்கிறது மூலமாகவும் தான் வந்து இந்த பயணத்தின் நோக்கம் வந்து வெற்றியடைய போகுது. ஸோ அதுக்காக முதல்ல வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பயணத்தை வந்து வெற்றிகரமாக ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு மிக முக்கிய காரணமாக இருந்த கோயம்புத்தூர் ரோட்டரி கிளப் ஈஸ்ட் சார்பாகவும், ஆலயம் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் வந்து இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கேன். இந்த பயணத்தோட நோக்கம் வந்து முழுவதும் வெற்றியடைவது அப்படிங்கிறது வந்து மீடியா, தொலைக்காட்சி நண்பர்களாக உங்கள் கையிலும், பொதுமக்களாகிய எல்லாருடைய கையிலும் தான் இருக்குது. ஏன்னா அந்த பயணத்தோட நோக்கமே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ ஃபிசிக்கலி சேலஞ்சராக ஏன் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, எந்த ஒரு உறுப்பும் சரி, நம்ம கை காலாகட்டும் எதுவாக இருந்தாலும் நமக்கு இருக்கிற வரைக்கும் அதோட பயன் தெரியாது. ஆனால் நம்மளை அறியாமல் நம்மளை, அதாவது நம்மளை அலட்சியத்தினால் வந்து நம்மளோட விபத்துகளில் வந்து நம்மளுடைய அங்கங்களை வந்து நம்ம இழந்துடுறோம். சில சமயங்களில் உயிரும் பாதிக்கப்படுது, உயிரிழப்பும் ஏற்படுது. இந்தியாவிலேயே அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் தான் வந்து உயிரிழப்பு பாதிப்பு, உயிரிழப்புகள், சாலை விபத்துகள்லாம் ஏற்படுதுங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த நிலைமையை வந்து நம்ம மாற்றணும், மக்களுடைய மனங்களில் வந்து ஒரு மாற்றங்கள் வரணும், ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறக்காக தான் ஆஸ் அ ஃபிசிக்கலி சேலஞ்சராக இந்த பயணத்தை வந்து நான் வந்து மேற்கொள்ளணும்னு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க. அதான்
அதான் கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு ஒரு 42 சிட்டிஸ் வழியா போறாங்க. 42 சிட்டிஸ் வழியா ஆரம்பிச்சு திருப்பி கோயம்புத்தூர்ல இதே கலெக்டர் ஆபீஸ்ல இங்கே முடிக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணிருக்கேங்க. ஒரு 10 நாள் இந்த ப்ரோக்ராம் எடுக்கிறது வந்து ஒரு 10 நாள் டைம் ஆகும். இப்போ 10:30 மணிக்கு வந்து நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து தொடங்கி வைக்கிறாங்க.